ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விஷ்ணு சேனல். ஸோ இனி நம்ம விஷ்ணு சேனல்னா பார்க்க போகிறோம்னா, விஷ்ணுக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் அசசரிஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால நாங்கள் மறுபடியும் வந்து ஃபஸ்ட் டாய்க்கு தான் வந்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் டைம் நாங்கள் அசசரிஸ் வந்து ஃபஸ்ட் டாயில் தான் வாங்குவோம். ஒரு சில டைம்ஸாக வந்து அமேசான், ஃபஸ்ட் க்ரை இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட் டாயில் உங்களுக்கு பிராண்டட் தான் எல்லாமே. அண்ட் வந்து ரேட்டும் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் போனோடனே, நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போன உடனே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பேபிஸோட வெஹிக்கல்ஸ் வச்சுருக்காங்க. லைக் வந்து சைக்கிள் அது மாதிரிலாம், ட்ராலி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, பேபி ட்ராலி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பேபிக்கு ஃபீட் பண்ண, ஐ மீன் ஃபுட்டு ஃபீட் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து உட்கார வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி சேர்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு, ஐ மீன் கேர்ள் பாப்பாக்கெலாம் அவ்வளோ க்யூட் க்யூட்டாக ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் சின்னதாகவே இருந்திருக்கலாமேனு தோணுச்சு. என்ன, விஷ்ணுக்கு தான் இதெல்லாம் போடவே முடியாது. ஆனால் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு, வச்சுருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் விஷ்ணுக்கு எப்பவுமே போடுற மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் முக்கியமாக வந்த ரீசன் வந்து மஸ்கிட்டோ நெட் வாங்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ மஸ்கிட்டோ நெட் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு மட்டும்தான் அதில் கவர் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. அப்புறமா வந்து இப்போ நாங்கள் புதுசாக ஒரு பெட்டு வாங்கியிருக்கோம், குயின் சைஸு. நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயே வந்து என் சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து அந்த பெட்டுக்கு எங்களுக்கு பெருசாக வேணும், அது வந்து குயின் சைஸ் பெட்டு. ஸோ அதுக்காக வந்து இப்போது நாங்கள் மஸ்கிட்டோ நெட் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்டாக்கு தான் இருக்குது, வேணுமான்னு கேட்டாங்க. இதுக்குள்ளே வந்து தாராளமாக நாலு பேர் படுக்கலாம், இந்த ஒரு ஸ்டாக் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கலரும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து நல்லா பெருசாக இருந்தது, அதனால வந்து நாங்கள் இதை சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. நெட்டட்னால் மோஸ்ட்லி தின் குவாலிட்டி தான் வரும். ஸோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குட்டீஸ்க்கான டாய்ஸு அண்ட் வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு வந்து பவுச்சஸ்ஸு, யூனிகார்ன் பவுச்சஸ், பாபி டால் பவுச்சஸ்லாம் இருந்துச்சு. இந்த சைடு வந்து பாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோட் ஷூட்டு, பெல்ட் டைப் ஷர்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் வந்து அவனுக்கு ஷார்ட்ஸ் வாங்கலான்னு பார்த்தோம். ஸோ ஷார்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்தோம். அது மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது. ஒரு மாதிரி ப்ளூ வித் க்ரே இந்த மாதிரிலாம் எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பல்லு வரனால அவன் கடிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக அவனுக்கு ஏதாவது விளையாட வேணும், அதனால சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சில இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது வாங்க போக போக வரும். இப்போ வந்து அவனுக்கு நாங்கள் ட்ரௌசர்ஸ், ஐ மீன் ஷார்ட் பேண்ட்ஸ் அது பார்த்துட்ருக்கோம். ஷார்ட் ட்ரௌசர்ஸ் சொல்லுவாங்களா, வீட்டில் டெய்லியும் போட்டுக்கிறதுக்கு டைட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு செட்டு தான் இருந்துச்சு, எல்லாமே காமிச்சாங்க, பட் எல்லாமே கட்டடாக இருந்துச்சு. பட் இது ஒரு செட்டு தான் இருக்குது, வேணுமான்னு கேட்டாங்க. சரி, ஒரு செட்டு தான் இருக்கே, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வாங்கிட்டோம். ஸோ பல்லு உருது கடிக்கிறதுக்குன்னு சொன்னோம்ல, அதுதான் இது. இது வந்து சிலிக்கானா, உள்ளே வந்து வாட்டர் இருக்குமா, அவங்க கடிக்க கடிக்க நல்லா இருக்குமா. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வச்சுருக்காங்க, செரி, அப்புறம் ஐஸ்கிரீம் மாதிரி, அப்புறம் ஆப்பிள் மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அதுலேயும் பிளாஸ்டிக்கும் இருக்கா, அதுலேயும் சிலிக்கானும் இருக்கா. ஸோ நாங்கள் இப்போதைக்கு ஒன்றுமே வாங்கல. சரி, அவனுக்கு வந்து நாங்கள் வேறு எதாவது கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கலை, ஏன்னா சிலிக்கான்னா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் டாய்ஸஸ்லாம் இருக்குது, டெடி பியர்ஸ். இது வந்து கலர் சாட், ஐ மீன் இந்த கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பெயிண்டிங்லாம், அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல கிட்டு. ஸோ கரெக்ட், எல்லாமே எல்லா தேவையான பெயிண்டிங்ஸுமே அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான பொம்மைஸ்லாம் தான் இருக்குது. இது வந்து டாய்லெட் டிஸ்பென்சர். ஸோ இதெல்லாம் வந்து பெருசாகிட்டு அவங்க கொஞ்சம் வளர வளர வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேரு, பட் அதை நாங்கள் வாங்கல. இதுதான் வந்து இந்த பேபி ஃபீடிங் சேர். இதில் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஃபுட்டு எதாவது கொடுக்கலாம், இதில் உட்கார வச்சா அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெவிகல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நாங்கள் அவனுக்கு ஒரு பைக் மாதிரி பார்த்தோம். அந்த பைக் வந்து கிட்டத்தட்ட அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக் கிட்டத்தட்ட 12,000-13,000 சொன்னாங்க. சரி, அது அப்புறமா வந்து விஷ்ணு கொஞ்சம் பெருசாகிட்டு வாங்கிக்கலாம்னு வச்சுட்டோம். இங்கே வந்து விஷ்ணுக்கு, ஐ மீன் பேபிஸ்க்கு தேவையான ஃபுல் வந்து பாத்ரூம் அசசரிஸ், அவங்களுக்கு வந்து பேபி ஷாம்பூ, சோப்பு, பேபி க்ரீம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக் டாய்ஸ், பேட்ரி போட்டால் சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எலக்ட்ரிக் டாய்ஸ் இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்மைல் மேக்கிங் கிட்டு, ஐ மீன் ஸ்லைம் மேக்கிங் கிட்டு, க்ளே கிட்டு இந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. ஸ்லைமே இருக்கான்னு கேட்டோம், ஸ்லைம் வந்து இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கிட்டு மட்டும் பார்த்தேன், பட் கிட்டு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருந்தாலும் நாங்கள் அது வாங்கிக்கல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து என்ன சொல்கிறது, அந்த உட்டன் நெட்டு பேபி தொட்டில் வரும்ல, அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டான மினி டாய்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த சைக்கிள் மேனை பாருங்கள், அழகாக வந்து ஒரு சைக்கிளில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்கவே அது. பட் அவ்வளோதான், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்கள். யாராவது படூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு டாயின்ற ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். பாய்.